Hi, welcome to our channel. இப்போ நம்ம சிபிஎஸ்இ புக்கில் இங்கிலீஷ் புக்கில் உள்ள யூனிட் 5 டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தி டார்க் இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்ப்போம். இதில் வர நியூ வேர்ட்ஸு அதோட மீனிங்ஸ் பார்ப்போம். அஃப்ரைட், அச்சமுற்ற, திகிலடைந்த. டார்க், இருண்ட. ரெஸ்ட், ஓய்வு. ஹார்ஷ், கடுமையான. ஃபாரெவர், என்றென்றும். ட்ரபிள், பிரச்சனை. சீஸ், நிறுத்து. இப்போ இந்த போயம் வந்து டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தி டார்க். இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தி டார்க், இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தி டார்க் லிட்டில் ஒன். இந்த போயிட்ட என்ன சொல்கிறேன்னா, இருட்டை பார்த்து, டார்க்னா இருட்டு, இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. லிட்டில் ஒன்னா இந்த குழந்தைங்கள பார்த்து சொல்கிறாரு, சின்ன பிள்ளைங்களை பார்த்து இருட்டை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. த எர்த் மஸ்ட் ரெஸ்ட் வென் த டே இஸ் டன். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக, பகல் ஃபுல்லாக முடிஞ்சுன்னா நைட்டை நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அது மாதிரி எர்த்தும் ரெஸ்ட் எடுக்குது. த எர்த் மஸ்ட் ரெஸ்ட் வென் த டே இஸ் டன். டே முடிஞ்ச உடனே எர்த்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு அந்த போயட் சொல்கிறாங்க. த சன் மஸ்ட் பி ஹார்ஷ் பட் மூன்லைட் நெவர். நம்ம இப்போ பகலில் வெயிலில் போகும்போது நமக்கு அப்படியே வெயில் அப்படியே சுட்டு எரிக்குது நம்மளை. நம்ம ஏதாவது சும்மா நடந்து போனால் கூட நம்ம அப்படியே கலப்பாயிடும். அதான் ஹார்ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சன் மஸ்ட் பி ஹார்ஷ், சூரியன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. பட் மூன்லைட் நெவர், ஆனால் நிலா வெளிச்சம், இரவு நேரத்தில் உள்ள நிலா வெளிச்சத்தில் நம்ம போய் வெளியில் நின்னோன்னா நமக்கு அப்படியே குளுமையான காற்றடிக்கும், நமக்கு அப்படியே வெளியிலே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போகிறோம். அதான் த சன் மஸ்ட் பி ஹார்ஷ் பட் மூன்லைட் நெவர். மூன்லைட்டில் இரவு நேரத்தில் நம்ம நிலா வெளிச்சத்தில் நிற்கும் போது நமக்கு வந்து நிம்மதியாக நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் தோ ஸ்டார்ஸ் வில் பி ஷைனிங் ஃபார் எவர் அண்ட் எவர். நைட்டில் வந்து நட்சத்திரங்கள் தெரியும், அது ஆக்சுவலாக பகல்லையும் தெரியும். நமக்கு பகலில் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இரவு நேரத்தில் இருட்டில் நமக்கு நட்சத்திரங்கள் நல்லா ஜொலிக்கிறது நமக்கு பார்க்க முடியும். அது வந்து நல்லா ஜொலிச்சிட்ருக்கு இரவு நேரத்தில் நல்லா. அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். பி ஃப்ரெண்ட்ஸ் வித் த நைட், தேர் இஸ் நத்திங் டு ஃபியர். நம்ம நைட்டோட, இரவு நேரத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னா நமக்கு அந்த பயமே இருக்காது அப்படின்னு இந்த போயட் சொல்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டாக யார் கூட, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்னா அவங்க ஏதோ கடுமையாக இருந்தால் கூட நம்ம அவங்கள பார்த்து பயப்பட மாட்டோம். அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா அது மாதிரி நம்ம இருட்டை பார்த்து, நைட்டோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா இருட்டை பார்த்து கூட நம்ம பயப்பட தேவையில்லை, நைட்டோட ஃப்ரெண்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லெட் யுவர் தாட்ஸ் ட்ராவல் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அண்ட் நியர். அந்த நேரத்தில் நம்ம தூரமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸையோ அவங்கள பற்றி நம்ம யோசிக்கலாம், அவங்க கூட உள்ள நினைவுகளை நம்ம ரீகால் பண்ணலாம். பை டே இட் டஸ் சீம் தட் அவர் ட்ரபுள்ஸ் ஓன் சீஸ். நம்ம பகல் நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேலையை நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு நமக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த நாளோட முடிஞ்சிடும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு இன்றைக்கி ஒரு கஷ்டத்தை அது எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம யோசித்து அதை முடித்து வச்சுருக்கோம். ஆனால் அடுத்த நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு புது விதமான நமக்கு ஒரு ட்ரபுள் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை நம்ம ஃபீல் பண்ணுவோம், இது நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அது இன்னையோட இந்த ட்ரபுள் முடிஞ்சதுன்னு எதுவுமே கிடையாது. பை டே இட் டஸ் சீம் தட் அவர் ட்ரபிள்ஸ் ஓன் சீஸ். நம்ம பகல் போயதில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை ட்ரபுள் இருந்துகிட்ருக்கோம், அது இதையோட நின்னுடும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் அட் நைட், லேட் அட் நைட், த வேர்ல்ட் இஸ் அட் பீஸ். ஆனால் நைட்டில், மிட் நைட்டில் நம்ம 12-1 மணிக்கெலாம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம். அந்த டைம் வந்து வேர்ல்டே ஒரே அமைதியாக நிசப்தமாக இருக்கும். அதான் வேர்ல்ட் இஸ் அட் பீஸ் அப்படின்னு இந்த போயிட்டு சொல்கிறாரு. இதை எழுதினவங்க பேர் ரஸ்கின் பாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.